கரம்பும் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே. என் கரம்பும் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. சமூகத்திலே உடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு நீ பேசும்,
நாங்கள் கூடியிருப்பது சுவாமி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக உம்மை கனப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். நீர் எங்களோடு பேச வேண்டும். இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அபிஷேகத்தை அங்கீகரித்து தராவிட்டால் இது வெறும் வார்த்தையாய் மட்டும் இருக்கும். மனித சொற்கள் அல்ல, கருத்துக்கள் அல்ல, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னேன். அவிதமாகவே உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்கு, குடும்ப தேவைகளுக்கு, வாழ்க்கையில் உள்ள தேவைகளுக்கு ஏற்றவையாய் நீர் அமைத்துத்தான் எங்களை திருத்தும், உற்சாகப்படுத்தும், உம்முடைய வழியிலே நடத்தும், கனி கொடுக்கும் ஜீவியத்தில் எங்களை வழி நடத்தும். எல்லா மகிமையும் உமக்கே கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தியத்தீரா சபையை பற்றி போன தடவை பார்த்தோம். அதுல ஒன்று ரெண்டு காரியங்களை மட்டும் சொல்லி புதியதாக சர்வே சபைக்கு இன்றைக்கு செல்லுவோம். தியத்தீரா சபையில நான் எடுத்துக்காட்ட விரும்புகிற ஒரு காரியம், 20வது வசனத்துல இயேசுபேலை பற்றி போன வாரத்துல பார்த்தோம். இயேசுபேல், பழைய ஏற்பாட்டு இயேசுபேல் எப்படி மகா வணக்கத்திற்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினாலோ அதுபோல இந்த இயேசுபேலும் அந்த மக்களிடத்துல, சபை மக்களிடத்துல, நீங்கள் இந்த சங்கங்களிலே பங்கு பெறுவதில் ஒன்றும் தவறில்லை, அவர்களுடைய சிலை வணக்கத்திலும் அவருடைய கொண்டாட்டங்களிலும் பங்கு பெறுவதில் ஒன்றும் தவறில்லை, நாம் கிறிஸ்துவையும் வணங்குவோம், இதிலையும் பங்கு பெறுவோம், நம்முடைய தொழிலுக்காக, வயிற்று பிழைப்புக்காக இதையும் செய்வோம் என்று அவள் சொன்னான். இப்படி அவர்களை அவள் வஞ்சித்தாள் என்று 20வது வசனத்திலே பார்க்கிறோம். வஞ்சிக்கும்படி என்று சொல்வதை வசியப்படுத்தினாள் என்று கூட நாம் அதை வியாக்கியானப்படுத்தலாம். வசியப்படுத்தினாள், கவர்ந்து கொண்டான். தவறான போதனையில எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சி உண்டு, இல்லைன்னு சொன்னா யார் போவார்கள் இல்லையா? தவறான கொள்கைகள், தவறான போதனைகள், போலி தீர்க்க தரிசிகள், கள்ள தீர்க்க தரிசிகள், அவருடைய போதனையிலே கவர்ச்சி உண்டு. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அவர்களை அப்படியே வசியப்படுத்தி விட்டார் அவருடைய போதனையினாலே. இன்னொன்று, சபை வரலாற்றை எடுத்துக்கொள்வோமானா அநேக தவறான கொள்கைகளுக்கு காரணமா இருந்தது பெண் தீர்க்க தரிசிகள் தான், பெண்கள் தான். அதை எங்கேயும் பார்க்கிறோம் தியத்தீராவில். அது ஏன் என்று சொல்ல முடியாது. ஆண்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது, அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆனால் ஒருவேளை சாத்தான் ஏவாளை எப்படி வஞ்சித்தானோ ஆரம்பத்திலே, அது போல தவறான போதனைகளுக்கு அதிகமாக வஞ்சிக்கப்படுகிறவர்கள் பெண்கள் தான். ஆகினாலதான் வீடுகளுக்குள்ள போய் போலி தீர்க்க தரிசிகள், கள்ள தீர்க்க தரிசிகள், தவறான குழப்ப கொள்கைக்காரர்கள் என்ன செய்வார்கள், பெண்களை வசியப்படுத்தி விடுவார்கள், பெண்களை கவர்ந்து கொள்வார்கள். அது இங்க பார்க்கலாம். இயேசுபேல் ஒரு பெண் தீர்க்க தரிசி. எங்கே இருந்து வந்தால் இவள்? உள்ளுக்குள்ள இருந்தே, சபைக்குள்ள இருந்தே வந்தாள். பவுல் இதை குறித்து எச்சரித்தார், எபேசு சபையை எச்சரித்தார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 20:29-30, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இந்த ஓநாய் எங்க இருந்து வரும்? உள்ள இருந்தா வெளியே இருந்தா? வெளியே இருந்து கொடிதான ஓநாய்கள் வெளியே இருந்து வரும். அப்போ கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள் வெளியில் இருந்து வரும். அது ஒரு வகை. பிறகு பாருங்கள் அடுத்த வசனத்துல, உங்களிலும் சிலர் எழும்பி. ஒரு சபை அநேக ஆண்டுகளாக சரியான சத்தியத்தில் இருந்தாலும் கூட திடீரென்று அந்த சபையில ஒருத்தருக்கு என்ன ஆயிடும், ஏதோ ஒரு வெளிப்பாடு கிடைச்சிடும், ஒரு தரிசனம் கிடைச்சிடும், ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சிடும். உடனே அவர் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்வார், பிறகு அந்த சபை பிரிந்து விடும். நம்முடைய போதகர் பீட்டர் வள்ளிநாயகம் அவர்கள், அவருடைய சபையில இது நடைபெற்றது. ஆகையினாலதான் போன வாரத்துல அவர்கள் ஜெபிக்கும் பொழுது இதை பற்றி ஜெபத்திலே குறிப்பிட்டார்கள். உங்களிலே சிலராவது அதை கவனித்திருப்பீர்கள். இது சபைகளிலே நடக்கிற ஒரு காரியம். வெளியில இருந்து வருவது மட்டுமல்ல, திடீரென்று உள்ளுக்குள்ளேயே யாருக்காவது ஒரு ஞானோதயம் கிடைத்துவிடும். ஒரு சின்ன ஜெபக்கூட்டத்தை வீட்டுல ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வெளியே இருந்து வந்தாலும் சரி, உள்ளே இருந்து வந்தாலும் சரி, என்ன போதனையோ என்ன ஜெபக்கூட்டமோ எல்லாத்தையும் எட போட்டு பார்க்கணும் இல்லையா? எட போட்டு பார்ப்பதுல தப்பு இல்லை. ஐயோ, எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை நாம எப்படி எட போடுறது அப்படி சொல்லவே இல்லை வேதத்துல. அது இந்து மார்க்கம். இந்து மார்க்கத்துல ஒரு பாபா வந்துட்டாருன்னா அவர் ஒண்ணுமே குறை சொல்லக்கூடாது. இங்க அப்படி இல்லை. எல்லாரும் சபையிலே அங்கத்தினர்கள், எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய உடலிலே நாம் உறுப்புகளாக இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ அடுத்தவர் போதிப்பதை நாம் வசனத்தின் வெளிச்சத்திலே
எடை போட்டு பார்க்க வேண்டும். ஆகையினால தான் 1 Corinthians 14:29 எடுத்து பாருங்கள். அந்த வசனத்தை எத்தனையோ தடவை நம்முடைய வேதாராய்ச்சியில நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம் அது. 1 Corinthians 14:29 வரங்களை பற்றி பவுல் பேசுகிறான். வரங்களை நான் நம்புகிறேன், அவைக்குரிய வரங்கள் உண்டு. ஆனால் அந்த வரங்களை பயன்படுத்துவதில் என்ன அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று பாருங்க. 29வது வசனம், தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அந்த நிதானிப்பது என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ஜட்ஜ் என்று இருக்கிறது, நியாயம் தீர்க்க கடவர்கள், எடை போட்டு சோதிக்க கடவர்கள் என்பதெல்லாம் அதன் பொருள். அதனாலே பெரிய ஆள்னு சொல்லி மேடையில தூக்கி வச்சுட்டு, பீடத்துல தூக்கி வச்சுட்டு அவர் சொல்றதெல்லாம் அப்படியே விழுங்கி விட வேண்டும் என்பது கிறிஸ்தவம் அல்ல. அது எந்த மார்க்கம்? கிறிஸ்தவத்துல ஆவிக்குரிய கிறிஸ்துவின் சபையில அங்கத்தினர்களாகிய நாம் எல்லோருமே, ரட்சிக்கப்பட்ட எல்லோருமே, பரிசுத்தாவியானவர் யாருக்குள் உள்வாசம் பண்ணுகிறாரோ, யாரை அவர் நிறைத்திருக்கிறாரோ, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ, எல்லோருமே சபையில ஒருவர் சொல்வதை இன்னொருவர் நிதானிக்க வேண்டும். எப்படி நிதானிப்பது? என்னுடைய சொந்த கருத்துக்களை வைத்தல்ல, வேதத்திற்கு சரியா இருக்கிறதா இவர் சொல்லுவது, இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய முறைகள், இவர் பேசுவது, இவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, இதெல்லாம் வேதத்தின்படி சரியா இருக்கிறதா? அப்படி இருந்தா சபையை காத்துக்கொள்ளலாம். இப்போ ஏசபேல் சொன்ன உடனே சபைக்குள்ளேயே இருந்து எழுந்தான் ஏசபேல் திடீரென்று. ஒருவேளை வீட்டுல ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பிச்சிருப்பான், ஜெபக்கூட்டம் ஆரம்பிச்சு அங்க போனவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பான். நாம இந்த சிலை வணக்கத்துல, இந்த சங்கங்கள் எல்லாம் அங்கத்தினா இருந்ததுல என்ன தவறு? வயிற்று பிழைப்புக்காக அதை செய்யறோம். கிறிஸ்துவ மதிலிக்கிலேயே நம்ம என்ன சிலையா வணங்க போறோம்? அதுல நம்ம அங்கத்தினரா இருக்கிறோம், அந்த திருவிழாவில் பங்கெடுக்கிறோம், அந்த அவங்க கொடுக்கறத சாப்பிட்டுறோம், அதுல என்ன தப்பு என்று சொல்லி ஏதாவது சொல்லி அவர்களை வசியப்படுத்தினார். அப்போ சில பேர் அங்க எழுப்பி நின்று அவளை பார்த்து, அம்மா அப்படி சொல்றிய, வசனம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இருந்தா அது அங்கேயே நின்று போயிருக்கும். ஆனா என்ன செய்தாங்க? அந்த சபையின் தவறு என்னன்னு எடுத்து காட்டுகிறார் பாருங்க. 20வது வசனத்தின் கடைசி பகுதி, அவர்களை வஞ்சிக்கும்படி வசியப்படுத்தும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இடம் கொடுப்பது தவறு, இடம் கொடுப்பது தவறு. வசியப்படுத்துவதற்கு இடம் கொடுக்கிறாய், கள்ள போதகம் உன்னை எழுப்பதற்கு நீ இடம் கொடுக்கிறாய், சபையில இடம் கொடுத்தாய் என்று அதை ஆண்டவர் ஒரு தவறாக எடுத்து காட்டுகிறார். பிறகு மீதி எல்லாம் போன வாரத்தில் நாம் கவனித்தோம். 23வது வசனத்துல, நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர். மறுபடியும் மறுபடியும் இந்த நிருபங்கள், 7 நிருபங்கள், 7 கடிதங்கள் இல்லையா, இந்த 7 கடிதங்களிலே நான் மறுபடியும் மறுபடியும் பார்க்கிற ஒரு சத்தியம் எல்லாம் தெரியும். சபையின் ஆண்டவர் அந்த குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறவர், சும்மா ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கவில்லை, அல்லது நாக்காலை போட்டு உட்காரவில்லை, உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாம் அவருக்கு தெரியும், சபையில் உள்ள எல்லாவற்றையும் அறிவார். ஆகினாலே அவர் உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர், அவருக்கு எல்லாம் தெரியும். சாத்தானின் ஆழங்களை பற்றி போன வாரத்துல நான் சொன்னேன், சாத்தானின் ஆழத்தை நாம் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளின் ஆழத்தை பரிசுத்தாவியானவரின் உதவியினாலே நாம் ஆராய வேண்டும், அதான் நம்முடைய அழைப்பு. சாத்தானை ஆராயணும்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கவில்லை. பிறகு ஜெயம் கொள்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், அதைத்தான் போன வாரத்துல இறுதியாக பார்த்தோம். முதல் வாக்கு தத்தம் என்ன? நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். விசுவாசிகளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற பெரிய மகிமை, பெரிய சாட்சியம் வசனத்துல நிச்சயமா இது இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு ஆளுகிறவர்கள் நாம், கிறிஸ்துவோடு ஆளுவதற்காக மீட்கப்பட்டவர்கள் நாம் என்கிற சத்தியம் வேதத்திலே தெளிவாய் சொல்லியிருக்கிறது. எபேசியருக்கு இருந்த நிருபத்தை எடுத்து பாருங்கள். எபேசியர் 2வது அதிகாரம், இங்கே ரட்சிப்பை பற்றி எல்லாம் விளக்கி சொல்லிக் கொண்டு வரும்பொழுது 7வது வசனத்தில் என்ன சொல்கிறார் வாசிங்க. 7வது வசனத்தை, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரமும் செய்தார். அப்போ கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். நான் கிறிஸ்துவங்க என்ன செய்கிறார்? ஆளுகிறவரா இருக்கிறார், அதிகாரம் பெற்றவரா இருக்கிறார். நாமும் அவரோடு கூட அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு நண்பர் கடிதம் எழுதியிருந்தார். அநேக கடிதங்கள் வேதத்தில் உள்ள காரியங்களை குறித்து எழுதுவார்கள், நானும் பதில் எழுதுவேன், ஆலோசனை கொடுப்பேன். அப்படி எழுதின இந்த அருமையான நண்பர் என்ன கேட்டார்? இந்த வசனத்துல இப்படி சொல்லி இருக்குதே, இது எதிர்காலத்துல நடக்க போகிறதா, இப்பவே நடக்கிறதா,
இப்பவே நடக்கலன்னு சொன்னா நாம இங்க உலகத்திலே இருக்கிறோம், பூமியிலே இருக்கிறோம், எப்படி அங்க வரலோகத்துல இருக்க முடியும் என்று கேட்டா, நல்ல ஒரு கேள்வி. இது இப்பொழுதே நடக்கிறதா அல்லது பின்னாலே வரப்போகிற ஒரு சாக்கியமா? நல்லா கவனிப்போம். இதை வேதமே பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? நாலாவது வசனத்துல இருந்து பார்ப்போம். எபேசியர் 2:4 இருந்து, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அது எப்போ நடைபெற்றது? அவர்கள் ரட்சிக்கப்பட பொழுது. பாவத்தில் இருந்து அவருடைய வாழ்க்கையை 3 வசனங்களிலே சொல்லிவிட்டு இப்பொழுது உயிர்ப்பித்தார் என்று சொல்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அது வந்து கடந்த காலத்தை காட்டுகிறது, பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தை காட்டுகிறது. அப்போ உயிர்ப்பித்தார் என்று சொல்லும் பொழுது இதையும் அதோடு சேர்த்து சொல்ல வேண்டும். உயிர்ப்பித்தார், கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பினார், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். எப்பொழுது நடைபெற்றது இது? இப்பொழுது எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது நம்மை ரட்சித்து தூக்கி எடுத்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்தார். அப்போ ஒரு விசுவாசிக்கு இருக்கிற சாக்கியம் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு இருக்கிற சாக்கியம் என்ன? கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். எப்போ? இப்பொழுதே அவருடைய வெற்றியிலே பங்குள்ளவர்களாய், அவருடைய அதிகாரத்திலே பங்குள்ளவர்களாய், அவருடைய ஆளுகையிலே பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். இது ஒரு பெரிய சத்தியம் பாரு. ஆனா நாம எப்படி நடந்து கொள்றோம்? நாம என்ன குப்பமேட்டில் இருக்கிறதா தான் என்ன சொல்றோம் இல்லையா? குப்பமேட்டில் இல்ல, நம்ம உன்னதங்களில் இருக்கிறோம். அப்போ உன்னதங்களில் இருக்கிறவர்களாக நாம் நடக்க வேண்டும். நமக்கு இருக்கிற அதிகாரம், சாத்தான் மேல் உள்ள அதிகாரம், பலவிதமான கிறிஸ்துவுக்கு எதிரான சக்திகளின் மேல் உள்ள அதிகாரம், எல்லாமே அந்த அதிகாரம் இப்பொழுதே நமக்கும் இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்த வேண்டும். இதை நாம் சிலர் மறந்து விடுக்கணும். அதிகாரம் எல்லாம் சிலருக்கு தான் இருக்குது. அவர்கள் தான் சாத்தானை கட்டுப்படுத்த முடியும். அதிகாரத்தோடு சாத்தானுடைய சக்திகளின் மேல் அவர்கள் வல்லமையை காட்ட முடியும்னு நினைக்கிறோம். அப்படியல்ல, எல்லா விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவோடு கூட நாம் உட்கார்ந்திருப்போமானால், எபேசியர்ல தான் இதை அதிகமாய் பவுல் விளக்குகிறார். எபேசியர் முதல் அதிகாரத்தை பாருங்க. எபேசியர் முதல் அதிகாரத்துல 21-22, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்போ அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னால், அவரோடு நாம் உட்கார்ந்திருப்போமானால் நம்முடைய பாதங்களுக்கும் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார். அப்போ இதை விசுவாசத்தினாலே என் அனுபவத்துக்குள் நான் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இதை நான் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என் அனுபவத்திலே. ஆனால் ஒன்று, இந்த அதிகாரம் என்னிலே இல்லை, இந்த பெரிய சாக்கியம் என்னில் தானே இல்லை. கிறிஸ்துவிலே நான் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, அவரோடு நான் நடக்கும் பொழுதுதான் இது எனக்குரியதா இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், ஒரு சமயம் 1953 ஆண்டு எவரெஸ்ட் சிகரம், அப்பதான் முதலா மனிதனால் மேற்கொள்ளப்பட்டது, வெல்லப்பட்டு மனிதன் எவரெஸ்ட் சிகரத்தை பிடித்து விட்டான். 1953 ஜான் ஹண்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆங்கிலேயர், அவருடைய கோஷ்டி, அவருடைய கூட்டம் அங்கே எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடித்தது யாரு? ரெண்டு பேர் தான், எட்மண்ட் ஹில்லரி, சென்சிங் நார்கே என்று சொல்லப்பட்ட நேபாளி, எட்மண்ட் ஹில்லரி என்று சொல்லப்பட்ட நியூசிலாந்துக்காரர். ஆனா அந்த கோஷ்டி யாருடைய கோஷ்டி? இந்த ஆங்கிலேயருடைய கோஷ்டி, ஜான் ஹண்ட் என்பவருடைய கூட்டம், அவருடைய குழுவினர். அப்போ அந்த நாளில் 53rd ஜூன் மாதம் 2nd அந்த நாளில் ஒரு வயதான ஒரு பெண் லண்டன்ல ஒரு ரொம்ப அதிக போக்குவரத்து உள்ள ஒரு சாலையை கடக்க வேண்டியதாயிடுச்சு. அங்கே போலீஸ்காரர்கள் இப்படி சாலையை கடக்க விரும்புகிறவர்களுக்கு உதவி செய்வார்கள், கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போவார்கள், வயதானவர்கள் அல்லது பயப்படுகிறவர்களுக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள். அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த அம்மாவுடைய கையை பிடித்து அந்த பெரிய சாலை நெருக்கடி உள்ள அந்த சாலையை கடக்க உதவி செய்தார். சாலையை கடந்து அந்த பக்கத்துல போன உடனே அந்த அம்மா அந்த போலீஸ்காரரை பார்த்து, நாம் எவரெஸ்ட் சிகரத்தை வென்று விட்டோம் இல்லையா அன்னைக்கு சொன்னாங்க. போலீஸ்காருக்கு சிரிப்பு வந்துச்சு. ரோட கடக்க முடியல, இந்த அம்மா எவரெஸ்ட் சிகரத்தை வென்று விட்டாங்க.
என்று அவர் சிரித்தார். பாருங்க, வெற்றி யாருடையது? ஜான் ஹண்டுடையது, ஜான் ஹண்ட் ஆங்கிலேய. அப்ப அவருடைய வெற்றியோடு தன்னை ஒன்றாக்கி கொண்டு நாம் வென்று விட்டோம் என்று அந்த அம்மா சொன்னார்கள். அதைத்தான் விசுவாசத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமாக்கும்படி விரும்புகிறார். பயந்து நடுங்கி வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. என்னென்ன சக்திகள் சூழ்நிலைகள் நமக்கு எதிர்த்து வருகிறதோ அப்ப நாம் நினைவில் ஆக்கிக் கொள்ள வேண்டியது என்ன? நான் கிறிஸ்துவோடு உட்கார்ந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு ஆளுகிறேன், கிறிஸ்துவோடைய அதிகாரம். அந்த அதிகாரத்தோடு என்னை ஒன்றுபடுத்திக் கொள்ளும் பொழுது சாத்தான் சீறி எழுந்து வந்தாலும் அவன் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு, சூழ்நிலைகளின் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு, எதுவும் என்னை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று விசுவாசத்தினாலே இப்பொழுதே இது நம்முடைய அனுபவத்திலே சாத்தியமாகிறது. அது முதல் காரணம். பிறகு ஒரு நாளில் உண்மையாகவே இது சாத்தியமாகும், விசுவாசிகள் அவரோடு கூட ஆளுவார்கள். அதைத்தான் இங்கே வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? அதிகாரத்தை ஜாதிகள் மேல் அவனுக்கு கொடுப்பேன். அதைத்தான் விசுவாசத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமாக்கும்படி விரும்புகிறார். பயந்து நடுங்கி வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. என்னென்ன சக்திகள் சூழ்நிலைகள் நமக்கு எதிர்த்து வருகிறதோ அப்ப நாம் நினைவில் ஆக்கிக் கொள்ள வேண்டியது என்ன? நான் கிறிஸ்துவோடு உட்கார்ந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு ஆளுகிறேன், கிறிஸ்துவோடைய அதிகாரம். அந்த அதிகாரத்தோடு என்னை ஒன்றுபடுத்திக் கொள்ளும் பொழுது சாத்தான் சீறி எழுந்து வந்தாலும் அவன் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு, சூழ்நிலைகளின் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு, எதுவும் என்னை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று விசுவாசத்தினாலே இப்பொழுதே இது நம்முடைய அனுபவத்திலே சாத்தியமாகிறது. அது முதல் காரணம். பிறகு ஒரு நாளில் உண்மையாகவே இது சாத்தியமாகும், விசுவாசிகள் அவரோடு கூட ஆளுவார்கள். அதைத்தான் இங்கே வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? அதிகாரத்தை ஜாதிகள் மேல் அவனுக்கு கொடுப்பேன். நான் அதிகாரம் பெற்றது போல அவனுக்கும் அதிகாரம் கொடுப்பேன். யாருக்கு? உண்மையா இருக்கிறவன், மேற்கொள்ளுகிறவன். ஏசபேல் போதனைகள் பின்னாலே போகாதவன், கள்ள போதங்களுக்கெல்லாம் இடம் கொடுப்பி எல்லா கூட்டங்களுக்கும் ஓடி சாடி அலைஞ்சி என்னத்தையும் நம்பி என்னத்தையும் செஞ்சு அப்படி போகாதபடி தங்களை காத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கிறவன் பற்றி இதே காரியம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். இரண்டாவது சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. 2:9 தங்கள் இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவேன். அப்போ இதுல ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து மேசியா இப்படியா ஆளுவார்? இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கின்னு சொன்னா இரும்பு தடியை வச்சு அடிச்சு நொறுக்கி அப்படியா ஆளப்போகிறார் மேசியா? இதுவா மேசியாவை பற்றிய காட்சி என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே வேதத்திலே ஒரு வசனம் சற்று பிரச்சனையா இருக்குமானால் இதை முழு வசனங்களின் வெளிச்சத்திலே பார்க்க வேண்டும். முழு வசனங்களின் வெளிச்சத்திலே பார்க்கும்போது அப்படிப்பட்ட ராஜா இல்லையே, இயேசு அப்படிப்பட்ட ராஜா இல்லையே, யெகோவா அப்படிப்பட்ட ராஜா இல்லையே, மேய்ப்பர் இஸ்ரவேலிலே ராஜா மேய்ப்பர். ஆகையினாலதான் மேய்ப்பனாயிருந்த தாவீதை ராஜாவாக்கினான், மேய்ப்பனாயிருந்த மோசேயை தலைவனாக்கினான். அப்ப இஸ்ரவேலிலே தலைமை பதவியின் அடையாளம் யாரு? மேய்ப்பர். இஸ்ரவேலின் தலைவர் மேய்ப்பரா இருக்க வேண்டும். அப்போ மேய்ப்பர் எப்படி இருப்புக்கோளால் அடித்து நொறுக்குவார் என்று கேட்கும் பொழுது, இருப்புக்கோள் என்பது மேய்ப்பனின் கோலை காட்டும் சொல்லது, மேய்ப்பனின் கோலை காட்டும் சொல்லது. அப்போ மேய்ப்பனின் கோலினாலே அவர்களை அவர் அடக்கி ஆளுவார். இரும்பு தடியை வச்சு அடக்குவது வேற, போலீஸ் லத்தியை வச்சு அடக்குவது வேற, மேய்ப்பனின் தடியை வச்சு ஆடுகளை அடக்குவது மேய்ப்பது வேற இல்லையா? ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்போ மேய்ப்பனின் கோலினாலே அவர் ஆளுவார், அடித்து நொறுக்குவார். உடத்தை அடிப்பது போல, மண் கலசங்களை அடிப்பது போல அடித்து நொறுக்குவார் என்றால் அதன் பொருள் என்ன? எதிர்த்து நிற்கிறவர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், அவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார். அதுதான் அதன் பொருள். அப்போ மேசியா ஒரு சர்வாதிகாரியை போல இருப்பார் என்று இரண்டாவது சங்கீதம் சொல்லவில்லை. மேசியா மேய்ப்பனாயிருப்பார், அவர் மேய்ப்பனின் கோலினாலே அவர்களை ஆளுவார், பிறகு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு அவர் நியாயம் தீர்ப்பார், தண்டனை கொடுப்பார். மேய்ப்பன் என்று சொன்னா
வருகிற சிங்கத்தையும் ஓனாயையும் கரடியும் அடிச்சாதானே முடியும் இல்லையா? அதை நியாயத்தாத்தாலும் முடியும். மேய்ப்பன் சொல்லிட்டு அங்கேயே மேய்ப்பனா இருக்க முடியாது. ஆகினாலே ரெண்டையும் இந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம். அதே மாதிரி ஜெயம் கொள்ளுகிறவனும் இரும்பு கோலால் அவர்களை ஆடுவான், மேய்ப்பனின் கோலால் அவர்களை ஆடுவான். அவரை போல, மேசியாவை போல, மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். எதிர்த்து வருகிறவர்கள் மண்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். 28 வசனம். அடுத்த வாக்கு தத்தம் இதை போன வாரத்தில் நான் பார்க்கவில்லை. விடி வெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடி வெள்ளி நட்சத்திரம் ஒன்று. நான் உங்களிடத்துல தயவாக கேட்டுக்கொள்ளட்டுமா? வேத ஆராய்ச்சி வருகிறவர்கள் வேத புஸ்தகத்தோட வாங்க தயவு செய்யும் இல்லையா? இல்லைன்னு சொன்னா உட்கார்ந்து என்னைய பார்த்துக்கிட்டீங்க. இது கன்வென்ஷன் கூட்டம் இல்லை, வேத ஆராய்ச்சி. ஆகினாலே பைபிளை எடுத்துக்கிட்டு வேத புத்தகத்தை எடுத்துக்கிட்டு கூட்டத்துக்கு வாங்க. அப்ப நான் வசனத்தை சொல்லும் போது நீங்களும் படிக்க முடியும், வீட்டுல போய் அதை படிக்க முடியும். தயவு செய்து அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு வேதாமம் இல்லாம வந்தவங்க அடுத்த வாரத்துல வேதாமத்தோடு வாங்க. இந்த ஒரு காரியத்துல நான் கண்டிப்பா இருக்க வேண்டும், ஏனென்றால் இது வேத ஆராய்ச்சி. சார், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம் என்றால் என்ன? இதற்கு எப்படி விளக்கம் கொடுப்பது? நான் ஆரம்பத்திலே சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள சின்னங்கள் அடையாளங்களை வியாக்கியானம் செய்வது. வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே அதற்கு வியாக்கியானம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பிறகு வேதத்தின் மற்ற பகுதிகளிலே வியாக்கியானம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லது பின்னணியிலே ஏதாவது இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு கருத்து இருக்குமா என்று பார்க்க வேண்டும். இப்படித்தான் நாம் வியாக்கியானப்படுத்துவது. இல்லைன்னு சொன்னா விடிவெளினா என்ன என்று சொல்லி நாமளா யோசித்து நாம வியாக்கியானம் கொடுப்பதல்ல. அதுதான் பல தவறுகளுக்கு வழி நடக்கும். வேதத்தை வியாக்கியானிப்பதற்கு வரம்புகள் உண்டு, எல்லைகள் உண்டு. அந்த எல்லைக்குள்ளே வரம்புக்குள்ளேதான் வியாக்கியானப்படுத்த முடியும். அப்போ விடிவெள்ளி நட்சத்திரம் என்றால் என்ன? வெளிப்படுத்த விசேஷத்துல வேறு ஒரு இடத்துல இது சொல்லப்படுகிறதா என்று பார்ப்போமானால் 22 அதிகாரத்தை எடுத்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். யார் சொல்லுவது? யாரு? இயேசு. பாருங்க, அதே வசனத்தை சொல்லியிருக்கலையா? இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் விடிவெள்ளி நட்சத்திரம். தெளிவாய்விட்டு யார் சொன்னது? வேதமே சொல்லுகிறார், இயேசுவே சொல்லுகிறார். பிறகு லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா முதல் அதிகாரம் 79 வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இறக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம் என்கிற சொல் நம்மை சந்தித்திருக்கிறது சொல்கிறார். அருணோதயம் என்கிற சொல் டேஸ்டார் என்று ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ உன்னதத்திலிருந்து தோன்றிய இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் விடிவெளி நட்சத்திரத்தை போன்ற பகலின் நட்சத்திரம் இது நம்மை சந்தித்திருக்கிறது. யாரை பற்றி சொல்கிறார்? மேசியாவை பற்றி சொல்கிறார். அப்போ விடிவெளி நட்சத்திரம் என்பது இயேசுவை குறிக்கும் சொல். லூசிபர் என்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? பிரகாசம் உள்ள நட்சத்திரம். பார்த்தீர்களா? சாத்தான் ஒரு பக்கத்துல பிரகாசம் உள்ள நட்சத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அப்போ விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறேன். 28 வசனம். வெளிப்படுத்தின சேஷம் 2 அதிகாரம். ஜெயம் கொள்கிறவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன், பிறகு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன், இயேசுவை கொடுப்பேன். இந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் எடுத்து பார்க்கிறீர்களானால் ஒன்று தெளிவாக ஜெயம் கொள்கிறவனுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு என்ன? சன்மானம் என்ன? இயேசுவே தருவேன். மறைந்திருக்கிற மன்னா என்று சொன்னார் இல்லையா? மறைமுகமான மன்னா என்று எந்த சபைக்கு அதை சொன்னார்? ஸ்மிர்னா சபைக்கு சொன்னார், மறைமுகமான மன்னா. 2 17 வசனம். மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. அது யாரு? அதுவும் கிறிஸ்து தான். அதே போல இப்பொழுது இங்கே கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். கிறிஸ்துவோடு உள்ள ஒரு நெருங்கின உறவு. அதை விட வேறு என்ன வேண்டும் நமக்கு? கடவுளுடைய வாக்கு தத்துவத்திலே நமக்கு கிறிஸ்துவோடு உள்ள நெருங்கின உறவை விட வேறு என்ன வேண்டும்? சில
வேளைகளிலே அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனா நமக்கு அதிகமாக தேவைப்பட்டது வேண்டியது என்ன? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ, அவரோடு உள்ள நெருங்கினவர் இல்லையா? மோட்சத்துல என்னத்தை பார்க்க போறீங்க? யாரு பார்க்க விருப்பம் உங்களுக்கு? எங்க பாட்டி இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். அதுவா வேணும்? பாட்டியல் உலகத்துல பார்த்துட்டு போறது இல்லையா? அங்கே போய் பார்ப்போம் நிச்சயமா. ஆனா அதுவல்ல, இல்லது அங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அங்க நின்று பாட்டு கேட்கலாம். இல்ல அந்த சிலருக்கு பொண்ணுன்னா ரொம்ப இஷ்டம் இல்லையா, தங்கம் சொன்னான். அங்க வீதியெல்லாம் தங்கம் இருக்குமாமே, பொண்ணு எங்க பார்த்துட்டு போறாதான், அங்கே போய் அதை தானே பார்க்கணும். எதை பார்க்க போறோம்? மோட்சத்துல ஏசு கிறிஸ்து. அவர் இல்லைன்னு சொன்னா மோட்சம் மோட்சமாவே இருக்காது. அப்போ அவரே நான் பார்க்க போகிறேன். அதுதான் இந்த வாக்குத்தங்களில் எல்லாம் பார்க்கிறோம். இயேசுவோடு ஒரு நெருங்கின உறவு. மறைவான மன்னா விடிவெட்டி நட்சத்திரத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் சார். மற்ற இடங்களையும் அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் பின்னாலே. மூன்றாவது அதிகாரத்துக்கு வருவோம். சர்வை சபை, இந்த ஒவ்வொரு சபைக்கும் கொடுக்கப்படுகிற செய்தி அந்த நகரத்தின் நிலைக்கு ஏற்றவாறு இருக்கிறது. நகரத்தின் நிலையும் சபையின் நிலையும் அநேக வழிகள், அநேக சமயங்களிலே, அநேக சந்தர்ப்பங்களிலே ஒன்றாகவே இருக்கு. உதாரணமா ஒரு நகரத்தை எடுத்துக்கொள்வோமானா அந்த நகரத்தின் வரலாறு, நகரத்தின் சூழ்நிலை எப்படியோ அதே மாதிரி சபையும் இருக்கு. சர்வை சபையின் விஷயத்திலே அப்படித்தான். சர்வை சபையை எடுத்துக்கொள்வோமானா சர்வை சபை பின்னாலே அதனுடைய தேவையை பார்க்கலாம். சர்வை என்கிற இடம் ஒரு உயரமான செங்குத்தான ஒரு இடத்திலே இருக்கு, நல்ல பாதுகாப்பான ஒரு இடம். ஆகினாலே சர்வை நகரத்தில் உள்ள மக்கள் தங்களுக்கு எதுவுமே ஆபத்து நேரிடும் என்று உணர்வில்லாதபடி ரொம்ப தன்னம்பிக்கையோடு ஏனோ தானோ என்று இருக்கிற ஒரு நகரத்து மக்கள். அப்படி விழிப்பற்ற நிலையிலே அவர்கள் இருக்கும் பொழுதுதான் இந்த நகரம் ரெண்டு முறை எதிரிகளாலே கைப்பற்றப்பட்டது. ரெண்டு முறை எதிரிகளாலே கைப்பற்றப்பட்டது. ஏன்? காவலாளர் விழிப்போடு இல்லை, கவனிக்கவில்லை. இங்க யார் வரப்போகிறா, இந்த நகரத்தை யார் வெல்ல முடியும் என்கிற ஏனோ தானோ என்கிற அந்த எண்ணத்திலே அவர்கள் இருந்து விட்டதுனாலே அந்த நகரம் மேற்கொள்ளப்பட்டது. அதே மனப்பான்மை சபைக்குள்ளேயும் இருக்கு. என்ன மனப்பான்மை? நாம் இருப்பது போதும், நம்முடைய நிலை போதும் என்று சொல்லி தன்னம்பிக்கை உள்ளவர்களாய், சுய திருப்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அந்தந்த சபையின் தேவைக்கு ஏற்றவாறு தம்மை வெளிப்படுத்துகிறார். இங்கே ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர். முதல் அதிகாரத்தில் எந்த வசனத்திலே அது இருக்கிறது? நான் சொன்னேன் இல்லையா, முதல் அதிகாரத்தில் உள்ள வெளிப்பாடை தான் நிருபங்களிலே கடிதங்களிலே அவர் எடுத்து சொல்லுகிறார். முதல் அதிகாரத்தில் எந்த வசனம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நான்காம் வசனம், நாலு நாலு, முதல் அதிகாரம் நாலாவது வசனம். ஏழு ஆவிகள், அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகள். பிறகு இருபதாவது வசனத்துல ஏழு நட்சத்திரங்கள், அவருடைய கரத்தில் ஏழு நட்சத்திரங்கள். பதினாறாவது வசனத்திலும் இருபதாவது வசனத்திலும். அப்போ அந்த தரிசனத்தில் உள்ள சத்தியத்தை தான் இங்க எடுத்து சொல்கிறார். ஏழு ஆவிகள், ஏழு நட்சத்திரங்கள். இந்த சபையின் தேவை என்ன? முதல் வசனத்திலேயே தேவையை பார்க்கிறோம். உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கும் செத்தவனாய் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்ததா இந்த சபை இருக்கு, ஜீவனற்றதா இருக்கு. அப்போ ஜீவனற்ற ஒரு சபைக்கு தேவை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏழு நட்சத்திரங்களை தம் கரத்தில் உள்ளவர், கரத்தில் வைத்திருக்கிறவர், ஏழு ஆவிகளை உடையவர். சபைக்கு எழுப்புதல் எப்படி வரும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா. இயேசு கிறிஸ்து எப்படி எழுப்புதலை தருகிறார்? ஏழு நட்சத்திரங்களை தம் கையிலே கொண்டவர். நட்சத்திரங்கள் யார் என்று ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சபையின் தூதர்கள் என்று சொல்லலாம், சபையின் போதகர்கள், மூப்பர்கள் என்று சொல்லலாம், சபையின் தலைவர்கள் என்றும் சொல்லலாம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் மூலமாக சபைக்கு எழுப்புதல், உயிர் மறுபடியாக ஏழு நட்சத்திரங்களை கொண்டவராயிருக்கிறார். பிறகு ஏழு ஆவிகளை உடையவராயிருக்கிறார். ஏழு ஆவிகள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி ஏழு ஆவிகளா? இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான், ஒரே ஆவிதான். ஆனால் அவர் ஏழு விதமாக செயல்படுகிறவர் என்று ஆரம்பத்திலேயே நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவருடைய வல்லமை முழுமை பெற்ற வல்லமையா இருக்கிறது. அவருடைய சக்தி செயல்படும், அவருடைய சக்தி முழுமை பெற்றதா இருக்கிறது, நிறைவு பெற்றதா இருக்கிறது. ஏழு என்பது நிறைவை காட்டும் எண், முழுமையை காட்டும் எண். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய
நிறைவான வல்லமை பெற்றவர் பரிசுத்த ஆவியானவர். நிறைவான வல்லமை பெற்ற ஆவியானவர் ஊழியர்களை பயன்படுத்தி சபைக்கு உயிர் கொடுப்பார் என்பதுதான் இங்கே காட்டப்படுகிற சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் போதகர்கள் வசனத்தை போதிக்கிறவர்கள் மூலமாக நட்சத்திரங்கள் மூலமாக உயிர் கொடுப்பார். ஆகினாலதான் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் என்ன சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். சார், இந்த சபையின் ரெண்டு தவறுகள் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். என்ன தவறுகள் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு தவறுகள், ஒன்று என்று சொல்லக்கூடாது, ரெண்டு. என்ன சொல்லலாம், முதல் தவறு என்ன, நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய், செத்தவனா இருக்கிறாய், செத்தவனா இருக்கிறாய். சரி, அது ஒன்று. அடுத்த தவறு, உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். அதாவது வெளியில பார்த்தால் உயிருள்ளது போல காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ளே செத்து. அப்போ மாயமாலம், மாயமாலம் இல்லையா, செத்தது வேற மாயமால வேற. உயிருள்ள சபை போல காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ளே செத்த சபையாக இருக்கிறது. இதை யார் அறிய முடியும், இயேசு மட்டும்தான் அறிய முடியும். ஏன், அவர் நட்சத்திரங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். ஆகினாலதான் சபைகளை எடை போடுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நாம என்ன சொல்லிடுறோம், இது ஆவிக்குரிய சபை, செத்த சபை, இதுதான் உண்மையான சபை, அது போலியான சபை எல்லாம் சொல்லிடுறோம். ஆண்டவருக்கு தான் தெரியும், நாம நியாயம் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், நியாயம் தீர்க்காதீர்கள் சபை. நாம் யார் சபையை நியாயம் தீர்க்கிறதுக்கு, ரத்தம் சிந்தி சபையை மீட்டுக் கொண்டோமா, சபையை உருவாக்குவதற்காக நாம் என்னதான் செய்யணும், உயிர் கொடுத்தோமா, அவர்லயே உயிர் கொடுத்தார், அவர்லயே ரத்தம் சிந்தினார், அவரெல்லாம் அந்த சபையை கட்டியிருக்கிறார். அப்ப நீ யார் சபையை பற்றி குறை சொல்றதுக்கு, சபையினுடைய தேவைகளை அறிகிறவர் அவர் தான். அப்போ உயிருள்ளதற்கு பெயர் கொண்டிருக்கிறது, வெளியில பார்த்து ஆவிக்குரிய சபை உயிருள்ள சபை நாம சொல்லிடும், அவருக்கு தெரியும் செத்த சபைன்னு சொல்லு, மாயமாலமான சபை என்று அவருக்கு தெரியும். அப்போ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் நீ செத்தவனாயிருக்கிறாய், அதுதான் அந்த சபையின் குறை. பிறகு பாருங்க, நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. இது கொஞ்சம் சற்று கடினம் வியாக்கியானப்படுத்துவதற்கு. சபைதான் செத்து போச்ச, அப்போ விழித்துக் கொள்வது என்று சொன்னா அதன் பொருள் என்ன? அப்போ அந்த சபையிலே செத்தவர்கள் உண்டு, வேற யார் உண்டு, தூங்குகிறவர்கள் இல்லையா, செத்தவர்களும் உண்டு தூங்குகிறவர்களும் உண்டு. இவர்களுக்கு உயிர் இருக்கு, இவர்கள் என்ன செய்யணும், இவர்களை விழித்துக் கொண்டு. மூணாவது கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், சாக போறவர்கள், சாவுக்கு ஏதுவாயிருக்கிறவர்கள், சாகவிற்கு ஏதுவாயிருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. செத்தது, தூங்கினது, சாக போகிறது. அப்ப தூங்கினவர்கள் விழித்துக் கொண்டு சாக போறவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்கிற கட்டளையை தருகிறார். இதுல ஒரு முக்கியமான சத்தியம் நமக்கு என்ன தெரியுமா, சபையில உள்ள நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியம் உண்டு. அந்த கவனி, சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும், யாருக்கு, போதகருக்கல்ல அல்லது முழு நேர ஊழியருக்கல்ல, சபையில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியம் உண்டு. என்ன ஊழியம் தெரியுமா, மற்றவர்களை பலப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது, அவர்கள் சாகாதபடி அல்லது அவர்கள் தூங்கி போகாதபடி அவர்களை கட்டி எழுப்புவது. அப்போ ஒரு கேள்வி, உங்க சபையில என்ன செய்யறீங்க, சபையை குறை சொல்றீங்க, சபையில என்ன செய்யறீங்க, சபையை கட்டி எழுப்புவதற்கு வீடுகளை சந்தித்து மக்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுத்தி ஜெபித்து அவளுக்கு வசனத்தை எடுத்து சொல்லி கட்டுவது யாருடைய மொழியோ, போதகர். ஐயா அவர் வீட்டுக்கே வரமாட்டிருந்தா இருப்பாருங்க, சும்மா அங்கே ஆபீஸ்ல உட்காந்துட்டு தான் அவர் காரியத்தை நடத்திட்டு போறாரு சொல்றோம், போதகருக்கு. நாம என்ன செய்யறோம், சபையை கட்டி எழுப்புவதில் நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ரோமர் கேள்வி நிருபத்தை எடுத்து பாருங்க, ரோமர் 14 அதிகாரம், ரோமர் 14:19 வசிங்க. அந்யோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகள், யாருக்கு எழுதுகிறார், ரோம சபைக்கு, ரோமபுரியில் உள்ள, ரோமாபுரியில் உள்ள சபைக்கு. அந்யோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நாடக்கடவோம். நமக்குள்ள ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். பக்தி விருத்தி என்றால் என்ன, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவியிலே கட்டப்பட வேண்டும். அதற்காக நம்மால் ஆனதை செய்வோம்.
நம்முடைய சாதாரண உரையாடலிலே கூட அதை செய்யலாம் இல்லையா? அஞ்சு நிமிஷம் ஆறாவது முடிஞ்சு உங்களோட பேசிட்டு அந்த அம்மா போனாங்கன்னா, அந்த ஐயா போனார்னா, விசுவாசத்துல அவர் பலப்பட்டவரா போறாரா இல்ல இருக்கிற விசுவாசமும் நிலவிலிருந்து போறாரா? பாத்தீங்களா, நம்ம போய் ஒரு பிரசங்கம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. உரையாடலை ஆராதனை முடித்து சந்தித்து விசுவாசியை பார்த்து பேசும்பொழுது பல காரியங்களை பற்றி பேசணும், பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது அவருடைய பிரச்சனையை அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஒருவேளை அவருடைய குடும்ப பிரச்சனையோ தனி பிரச்சனையோ ஏதோ பகிர்ந்து கொள்கிறார். அப்போ வசனத்தில் இருந்து அவருக்கு எடுத்து சொல்லி, அல்லது நம்முடைய அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்புவோம்னு சொன்னா, இதுதான் அந்நியோனிய பக்தி விருத்தியை உண்டாக்குவது. இல்லைன்னு சொன்னா அவர்களை பக்தியிலிருந்து கிறிஸ்துவ விசுவாசிலிருந்து தடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்கக்கூடும், அதுல விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். பிறகு இன்னொரு வசனம், எபேசியருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம், எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ நம்முடைய பேச்சை பற்றி சொல்லுகிறான். ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புவது பேச்சினாலேயே செய்யலாம், கெட்ட வார்த்தை அல்ல. கெட்ட வார்த்தைன்னு சொன்னா அசுத்தமான வார்த்தை அது மட்டுமல்ல, அன்பற்ற வார்த்தை, குறை கூறும் வார்த்தை, கசப்பை அள்ளி கொட்டும் வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானால், அப்ப என்ன அர்த்தம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானா பேசுங்க, இல்லைன்னு சொன்னா என்ன, வாய முடிட்டு சும்மா இருங்க. பார்த்தீங்களா, கெட்ட வார்த்தை பேசாதுங்க. பக்தி வார்த்தைக்குரிய வார்த்தை ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகபடி பேசுங்க என்று சொல்லுகிறார். இப்படி சபைக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்பும் ஊழியம் உண்டு. தூங்குகிற நீ விழித்துக்கொள், விழித்துக்கொண்டு சாக போறவர்களை நீ பலப்படுத்து. சபையின் தூதனுக்கு சொல்லவில்லை, அது சபைக்கு சொல்லுகிறான், சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்லுகிறான், ஸ்திரப்படுத்து என்று சொல்லி. ஆக விசுவாசிகளுக்கு உள்ள ஊழியம் சபையை கட்டி எழுப்புவது. விசுவாசிகளுக்கு ரெண்டு ஊழியம் இருக்குது, ஒண்ணு நிச்சயப்படாதவங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும், இன்னொன்னு நிச்சயப்பட்டவங்க சபையில் இருக்கிறவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். விசுவாசத்திலே வளரும்படி பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்மால் ஆனதை செய்ய வேண்டும். ரெண்டு ஊழியங்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது வசனத்தை மறுபடியும் எடுப்பார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அதன் பொருள் என்ன, தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகள் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன, தேவனுக்கு முன் நிறைவானது என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்துவது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. மறுபடியும் அந்த வசனத்தை சற்று ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்போ கிரியைகள் இருந்தன, ஆனால் அந்த கிரியைகள் கனியற்ற கிரியைகளாக இருந்தன. ஊழியம் என்று சொல்லி என்னென்னலாமோ செய்யறோம் இல்லையா, ஆனா ஒண்ணு கேட்டு பார்க்கணும், அந்த நான் ஊழியன்ற பேர்ல செய்யறதெல்லாம் அவருடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறதா, இல்ல சும்மா நானே அங்கேயே ஓடிச்சாடிட்டு இருக்கேன், நிறைவுள்ளதா காணப்படலைன்னு அவர் சொல்லித்தார்னா எப்படி இல்லையா? அவருடைய பார்வையிலே நிறைவுள்ளதா இருக்க வேண்டுமானால் சாகப்போவர்களை ஸ்திரப்படுத்துறதா இருக்கணும், அவருடைய சித்தத்தை செய்கிறதா இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க வெளிப்படுத்துகிறார், ஒரு கிரியைகள், கிரியைகள் உண்டு, ஆனால் அவை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நாம் காணவில்லை. என்ன செய்யணும்போ, மூன்றாவது வசனம், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. எதை பெற்றுக்கொண்ட வகை, ஒன்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட வகை என்று எடுத்துக்கொள்ளலாம், தேவனுடைய நற்செய்தியை பெற்றுக்கொண்ட வகை என்று எடுத்துக்கொள்ளலாம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட வகை என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எல்லாமே அதில் அடங்கியிருக்கலாம். தேவனுடைய ஈவுகளை பெற்றுக்கொண்ட வகை, அதை நினைவு கூர்ந்து. நினைவு கூர்ந்து என்கிற சொல் கிரேக்க மொழியில தொடர்ந்த ஒரு செயலை காட்டுவது, தொடர்ந்த செயலை காட்டுவது. தமிழ் மொழிபெயர்ப்பிலும் ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் இந்த ஒரு பெரிய வேறுபாடு, வியாக்கியானத்துக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும் வேறுபாடு வருவதில்லை. கிரேக்க மொழியில மட்டும்தான், அது கிரேக்க மொழியில நிகழ்காலம் என்று சொன்னால் அது உடனே தொடர்ந்த செயலை காட்டும். அப்போ இது தொடர்ந்த செயலை காட்டும் நிகழ்காலத்தில் இருக்கு. நினைவு கூர்ந்து என்று சொன்னா
தொடர்ந்து அதை நினைவு கூற வேண்டும். பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து என்னுடைய ஆரம்ப விசுவாசத்தை நான் நினைவு கூற வேண்டும். எப்படி நான் பெற்றுக்கொண்டேன், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், பரிசுத்தாவியானவரின் நிறைவையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன், அதை நினைவுபடுத்திக் கொள்ளவே வேண்டும். தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நினைவுபடுத்தி மனம் திரும்பு, அதை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பு என்கிற சொல் தொடர்ந்த செயலை காட்டும் சொல் அல்ல, அது திட்டவட்டமான ஒரேடியா செய்யப்படுகிற செயலை காட்டும் சொல். கிரேக்க மொழியிலே அந்த காலம் ஏரிசன் சொல்லி ஒரு காலம் உண்டு, திட்டவட்டமான செயலை காட்டும் சொல். எப்படி விளக்கி சொல்லுகிறேன், ஒரு மரக்கட்டையை வைத்துக் கொண்டு கோடரி வைத்து அதை வெட்டி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு அடியா அடித்துக்கொண்டு அதை வெட்டி கொண்டே இருக்கிறோம். அப்போ அதை நிகழ்காலத்திலே அதை எழுதலாம், வெட்டி கொண்டே இருக்கிறேன். இல்ல, இந்த கோடரி எடுத்து ஒரு அடி, அந்த ஒரு அடியில அது ரெண்டு துண்டா போச்சு, அதை விளக்குவதுதான் இந்த ஏவரிஸ்ட் காலம் என்று சொல்லி ஒரே திட்டவட்டமான செயல். அப்போ மனம் திரும்புவது என்று சொல்றது, நான் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கேன் யார், இன்னைக்கு 4 பாட்டில் குடிக்கிறேன், நாளைக்கு 3 பாட்டில் குடிப்பேன், இன்னைக்கு 10 சிகரெட், நாளைக்கு 2 சிகரெட், இதெல்லாம் சும்மா பேச்சு, நடக்காது நடக்காது. யாராவது உட்கார்ந்துட்டு இருப்போம்னு சொன்னா சொல்றேன், நடக்காது. அப்படி அல்ல நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மறுபிறப்பட ரட்சிப்படன்னு சொன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருப்பேன் என்றல்ல, கதவுக்கு வெளியில நினைக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அறைக்குள்ள வருவேன்னு சொல்லுவோமா, வெளியே இருக்கிறோம் உள்ள வரும். அதே மாதிரிதான் திட்டவட்டமான மனம் திரும்புதல், இது இன்றைக்கு இருக்குது, இன்னுமே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. ஆனா நினைவு கூறுவதை தொடர்ந்து நான் நினைவு கூறுகிறேன், நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நினைவு கூறுகிறேன், மனம் திரும்ப. அப்போ ஒரு கேள்வி, விசுவாசியம் மனம் திரும்பணுமா? ஆமா, மனம் திரும்பாத விசுவாசிகள் நிறைய உண்டு, மனம் திரும்பாத அவிசுவாசிகள் ஒரு பக்கம், மனம் திரும்பாத விசுவாசிகளும் நிறைய உண்டு. விசுவாசிக்கும் மனம் திரும்புதல் தேவை, நாசியில சுவாசம் இருக்கும் வரைக்கும் மனம் திரும்புதல் தேவை. அப்போ விசுவாசிகளை பார்த்துதான் சொல்லுகிறார், தொடர்ந்து நினைவு கூர்ந்து திட்டவட்டமாக உடனடியாய் மனம் திரும்புங்கள். நீ விழித்திராவிட்டால் பார்த்தீங்களா, தூங்குறவர்களுக்கு சொல்லுகிறார், இல்ல இந்த செய்தியெல்லாம் தூங்குறவர்களுக்கு தான், செத்தவர்களுக்கு வேற, தூங்குறவர்களுக்கு நீங்க சாகப்போறவங்களை ஸ்திரப்படுத்துங்க. உங்க கிரியைகள் தேவனுக்கு முன்னால நிறைவுள்ள கிரியைகளா இருக்க வேணும், பிறகு தொடர்ந்து நினைவு கூர்ந்து மனம் திரும்புங்க. நீங்க விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆண்டவருடைய வருகையை பற்றி இந்த கடிதங்களிலே அநேக சொற்கள் இருக்கின்றன, அதை நன்றாய் நாம் அந்த சூழ்நிலையை வைத்து பின்னணியை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் வருகிறார் என்று சொல்லும் பொழுது பல வழிகளிலே அவர் வருகிறார். ஒன்று ரகசிய வருகையை குறித்து, அதை ஏற்கனவே பார்த்தோம். ரகசிய வருகையை பற்றிய சொல் எங்கே பார்த்தோம், நாம் ஸ்மிர்னா சபையை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தோம் இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அங்க பார்த்தோமா, இந்த பெருகும் சபையை பற்றி சொல்லும் போது, பெருகும் சபை 2வது அதிகாரம் 16வது வசனம், மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். அது கூட நியாய தீர்ப்பை குறிக்கும் செயல்தான். ஏதோ ஒரு இடத்துல ரகசிய வருகையை குறிக்கும் சொல்லை பார்ப்போம். 5வது வசனத்திலையும் நியாய தீர்ப்புக்காக வருவதை பற்றி தான் சொல்லியிருக்கிறது, நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். சீக்கிரமாய் வந்து, சீக்கிரமாய் வந்து என்று சொல்வது நியாய தீர்ப்பை குறிக்கும் சொல். ஒரு இடத்துல அவருடைய ரகசிய வருகையை பற்றிய சொல் என்று பார்த்தோம், எங்க 1:7 அது பகிரங்க வருகை, 1:7 பகிரங்க வருகை. அது என்ன சொன்னீங்க, 2:25 உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். சபைக்கு சொல்லுகிறான், நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அங்கே ரகசிய வருகையை பற்றி சொல்லுகிறான், 2வது வருகை. ஆனா இந்த சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுவதெல்லாம் நியாய தீர்ப்புக்காக வருகிற வருகை, பின்னால உள்ள வருகை அல்ல, நியாய தீர்ப்புக்காக அப்பொழுதே நடைபெறுகிற காரியம். எபேசு சபைக்கு என்ன நடந்தது, விளக்கு தண்டு எடுத்து போடப்பட்டது.
சொன்ன ஏற்கனவே ஒரு ஞாபகம் இருக்கும், எபேசுங்கிற இடம் இன்னைக்கு கூட இருக்குது. ஆனா அந்த இடத்துல ஒரு சபையும் கிடையாது. ஆண்டவர் அதை நிறைவேற்றி விட்டார், நியாயம் தீர்த்து விட்டார். அப்போ சீக்கிரமாய் வருவேன் என்பது நியாய தீர்ப்புக்காக வருவதை காட்டுவது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 கூறப்படுவது பகிரங்கமாக 2 நியாய தீர்ப்புக்காக வருவதை பற்றி இருக்கிறது. பிறகு இங்கே 2:25 சொல்லப்பட்டது ரகசிய வருகை பற்றி இருக்கிறது. இந்த மூன்றையும் நாம் வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இந்த 3 வருவோம். இங்கே என்ன சொல்கிறார், திருடனைப்போ உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் நாளை வேலையை அறியாதிருப்பார். இதுவும் நியாய தீர்ப்புக்காக அவர் வரும் அந்த வருகையை பற்றி தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே லூக்கா இருந்த சுவிசேஷம் 9 எடுத்துக்கொள்வோம். மறுரூபமாக அனுபவத்தை பற்றி லூக்கா 9:26-27 என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்த்ததில்லை. அப்போ இந்த வசனத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது என்று சொன்னால் முதல் வசனத்துல அவருடைய 2 பத்தி தான் சொல்லியிருக்குது. அப்ப இதுவும் 2 பத்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சீஷர்களிலே சில அவருடைய 2 வரைக்கும் உயிரோடு இருப்பார்களா? இது ஒரு குழப்பமான ஒரு கேள்வி இல்லையா? மத்தேயுவில எப்படி சொல்லியிருக்குன்னு எடுத்துப்பாரு. மத்தேயுவில 17 எடுத்துப்பாரு. மனிதரை நியாயம் தீர்ப்பதற்காக. ஆகிய இதெல்லாம் நாம் சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும்.
எருசலேமின் அழிவு கூட எருசலேமின் மேல் உள்ள நியாயத்திற்கும் கூட அவருடைய வருகையாகத்தான் கருதப்பட்டது. அதனாலதான் மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13 ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடி இரண்டாம் வருகை பற்றிய சம்பவங்களும் எருசலேமின் இறுதி நாட்களை பற்றிய சம்பவங்களும் சேர்ந்து இருக்கு. அதை பிரித்து நாம் எடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா அதை வியாக்கியானிப்பது புரிந்து கொள்வது குழப்பமாயிருக்கும். ஆக தேவனின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை என்று சொல்லும் பொழுது இப்படி பல வழிகளில வேதம் அதை பற்றி கூறுகிறது. அப்போ இரண்டாம் வருகை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அவருடைய வருகையை பற்றி இப்படி இல்லாமல் சொல்லியிருக்கு. பெந்தகோஸ்தே அவருடைய வருகை என்று சொல்லியிருக்குது. நியாய தீர்ப்புக்காக சபைக்கு அவர் வருவார் சொல்லியிருக்கு. அப்ப இரண்டாம் வருகையே கிடையாதுன்னு சிலர் போதிப்பாங்க. அது தப்பு. இரண்டாம் வருகை தெளிவா சொல்லப்படுகிறது. ரகசிய வருகை, பகிரங்க வருகை தெளிவா சொல்லியிருக்கு. அதே சமயத்துல வருவார் என்று சொல்வது இந்த பல வழிகளிலும் கூட நாம் அதை வியாக்கியானப்படுத்தலாம். சரி, மறுபடியும் அதை பார்ப்போம். பார்த்துவிட்டு முடித்து விடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம், திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்வையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவாதலானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இப்ப பாருங்க, அந்த சபையில செத்தவர்கள் உண்டு, சாக போகிறவர்கள் உண்டு, தூங்குகிறவர்கள் உண்டு, விழித்தவர்கள் உண்டு, விழித்திருந்து வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள், தூய்மையிலே நடக்கிறவர்கள் உண்டு. ஏன் வஸ்திரங்களை பற்றி இங்கே சொல்லுகிறார் ஏனென்று கேட்டால், சர்தை துணிக்கு, கம்பளி துணிக்கு பெயர் பெற்ற ஒரு பட்டணம். சர்தையிலே கம்பளி துணிகளை செய்வார்கள். அப்போ ஆடைகளை பற்றிய பெயர் பெற்ற, இப்ப திருப்பூர்ல போய் பேசணும்னு சொன்னா திருப்பூர்ல பனியன் செய்யற இடம் இல்லையா, ஏற்றுமதி செய்யற இடம். திருப்பூர்ல போய் ஆடைகளை பற்றி, வஸ்திரங்களை பற்றி பேசுவது போல இங்க சர்தை சபைக்கு வஸ்திரங்களை பற்றி பேசுகிறார். அசுத்தமான வஸ்திரங்கள் அல்ல, சுத்தமான வஸ்திரங்கள், வெண் வஸ்திரம் தரித்து அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள் ஏனென்று சொன்னால் தங்களை சுத்தமாய் காத்து கொண்டார்கள். ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசுகிறார் பாருங்க. எந்த பட்டணத்துல அந்த சபை இருக்குதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசுகிறார். பிறகு தம்மை அந்த தேவைக்கு ஏற்றவாறு வெளிப்படுத்துகிறார். அந்த தேவையை சரியாய் அறிந்து நியாயம் தீர்த்து அவர் பேசுகிறார். ஆக இப்படித்தான் இன்றைக்கும் ஆண்டவர் செயல்பட்டு வருகிறார். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாக, எல்லா அதிகாரமும் பெற்றவராக இன்றைக்கும் இருக்கிறீர். அன்றைக்கு இந்த சபைகளுக்கு வெளிப்படுத்தின இயேசு இன்றைக்கும் அவ்விதமாகவே இருக்கிறார். 7 தம் கரத்தில் ஏந்தினவராக, 7 ஆவிகளாக, பரிசுத்த ஆவியானவரை எல்லாம் பூரணத்தோடும் முழுமையோடும் எங்களுக்கு தருகிறவர் இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய ஆண்டவர். அதற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இன்றைக்கு படித்த வசனங்களில் இருந்து எங்களுடைய சொந்த வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் உண்மையாகவே உயிருள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை நீர் தான் அறிவீர் சுவாமி. செத்து போயிருந்தும் உயிருள்ளவர்கள் போல நாங்கள் காணப்படலாம், ஆனா உமக்கு தெரியும். அதனால நீர் என்ன சொல்லுகிறீரோ, எதை உணர்த்தி காட்டுகிறீரோ, அதுல மனம் திரும்ப எங்களுக்கு நீர் கிருபைதான். ஆரம்ப நாட்களையும் பெற்றுக்கொண்ட செய்திகளையும் அனுபவங்களையும் தொடர்ந்து நினைவிலே வைத்து நாங்கள் உமக்கென்று ஜீவிக்க எங்களுக்கு கற்றுத்தார். ஆசீர்வதியும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் கரத்துல கொண்டு வருகிறோம். வேலையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கரத்துல கொண்டு வருகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்பும். வருகிற நாட்களில இந்த வாரத்திலே நாங்கள் உண்மையாயிருக்க எங்களுக்கு தேவையான கிருபையும் வல்லமையும் கட்டளிட்டு இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆமே. ஆமே. பரிசுத்தம் பேர உம் மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, பரிசுத்தம் பேர உம் மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். என ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய காதவை திறந்தனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. தேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலை
நம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஒலிக்குதே, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஒலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா.